நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை உங்களுக்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். உங்கள் மூலம் அது தமிழ்நாட்டு மக்களையும் பாண்டிச்சேரி மக்களையும் சென்றடைய வேண்டும் என்கின்ற விருப்பத்தில் உங்களிடம் அனைத்தையும் கொடுத்திருக்கின்றோம். அவற்றை நீங்கள் வெளியிடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் அதில் உள்ள முக்கியமான அம்சங்களை நான் முதலில் படிக்கின்றேன். ஒன்று, விவசாயத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதித்து அதன் தொடர்ச்சியாக மக்களின் உயிருக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஹைட்ரோ கார்பன் மற்றும் மீத்தேன் எடுக்கும் திட்டம், நியூட்ரினோ திட்டம், ஸ்டெர்லைட் ஆலை, விவசாய நிலங்கள் வழியாக எரிவாயுக்களை பதிக்கும் திட்டம், விவசாய நிலங்கள் வழியாக உயர்மின் அழுத்த கோபுரங்களை அமைக்கும் திட்டம், இயற்கை வளங்கள் மற்றும் நீர்நிலைகளை அழித்துவிட்டு சாலைகள் அமைப்பது என தமிழக மக்களை விவசாயிகளை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் தமிழகத்துக்குள் அனுமதிக்க மாட்டோம். அடுத்தது, பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம். விவசாயத்தை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் எந்த தொழிற்சாலையையும் டெல்டா மாவட்டங்களில் அமைக்க நிரந்தர தடை ஏற்படுத்தும் வகையில் நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை மற்றும் கடலூர் மாவட்டங்களை உள்ளடக்கிய டெல்டா மற்றும் காவிரி படுகை மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் என்று அறிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஜிஎஸ்டியில் உரிய மாற்றங்கள், வரி வருவாயில் நமக்கான நிதியை உரிய விகிதத்தில் உரிய நேரத்தில் பெற ஜிஎஸ்டி கவுன்சிலின் அதிகாரத்திலும் நிர்வாக நடைமுறையிலும் உரிய மாற்றங்கள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். ஜிஎஸ்டி நடைமுறையை கிராமப்புறத்தினரும் சிரமமின்றி பின்பற்ற எளிய நடைமுறையை உருவாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து விவசாய கடன்களும் தள்ளுபடி. கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெற்றிருக்கும் விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய சிறு வணிக கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். தஞ்சாவூரில் தேசிய வேளாண் பயிர் காப்பீட்டு நிறுவனம் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் தனியார் தலையீடு இல்லாமல் பொதுத்துறை நிறுவனமான தேசிய வேளாண் பயிர் காப்பீட்டு நிறுவனம் மூலமே செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். இந்நிறுவனத்தின் நிர்வாக அலுவலகம் சென்னையில் இருப்பதை மாற்றி விவசாயிகளின் நலனை மனதிலே கொண்டு தஞ்சையில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்தல். மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் எந்த வகையிலும் தமிழகத்துக்குள் நுழைவது தடுத்து நிறுத்தப்படும். நவீன தொழில்நுட்ப உதவியுடன் இயற்கை விவசாயம் சார்ந்த நம் மண்ணின் தன்மை பாதிக்காத அளவுக்கு விதைகளை உற்பத்தி செய்து தமிழக அரசே இலவசமாக அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நெல், கரும்பு போன்ற விவசாய விளைபொருள்களுக்கு நிரந்தர குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயித்தல். நெல் மற்றும் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க விவசாயிகள் அடங்கிய நிரந்தர குழு அமைக்கப்படும். சிறுதானிய உற்பத்தியை ஊக்கப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு தானியத்திற்கும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்படும். நீர்நிலைகள் மேலாண்மை. தென் மாநில நதிகளை குறிப்பாக கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி நதிகளை இணைக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். நீண்ட காலமாக கிடப்பில் இருந்து முழுமை பெறாமல் இருக்கும் தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு இணைப்பு திட்டம், காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டங்களை விரைவாக செயல்படுத்தி முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மேற்கு மண்டல விவசாயிகளின் நீண்டகால கடவு திட்டமான பாண்டியாறு, புன்னம்புலா திட்டத்தினை செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஆற்று பாசனம் மற்றும் கிணற்று பாசனத்திற்கு வழியில்லாத இடங்களில் விவசாயத்தை தொடரும் வகையில் இலவசமாக ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்படும். பேரிடர் நிவாரணங்களை நிரந்தரமாக மேற்கொள்ள
பேரிடர் மறுவாழ்வு ஆணையம் என்ற பெயரில் ஒரு அமைப்பு நிரந்தரமாக ஏற்படுத்தப்படும். புயல் பாதிக்கும் மாவட்டங்களில் மின்கம்பங்கள் முற்றிலும் மாற்றப்பட்டு புதைவட மின்கடத்திகள் மூலம் மின் விநியோகம் செய்யப்படும். தமிழகத்திற்கென தனி செயற்கைக்கோள், இயற்கை சீற்றங்கள், நீர்வளம், மீன்வளம், விவசாயம் போன்றவை தொடர்பான தரவுகளை முழுமையாகவும் பிரத்யேகமாகவும் பெறும் வகையில் தமிழகத்துக்கென தனி செயற்கைக்கோள் ஒன்றை இஸ்ரோவுடன் இணைந்து ஏவ நடவடிக்கை எடுக்கப்படும். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாடுபடும். அதே வேளையில் அப்படி மாற்றுவதால் மத்திய அரசால் கிடைக்கக்கூடிய நிதி உதவிகள் தடைபடாமல் பார்த்துக் கொள்வதிலும் கவனம் செலுத்தப்படும். மாணவர்கள் நல ஆணையம். சென்னையை தலைமையிடமாக கொண்டு மாணவர்கள் நல ஆணையம் ஒன்று ஐஏஎஸ் அதிகாரியின் தலைமையில் அமைக்கப்படும். இதன் கிளை மையங்களாக அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒரு மையம் அமைக்கப்படும். மாணவர்களின் மேல்படிப்பு வேலைவாய்ப்பு தொடர்பான ஆலோசனைகளை இம்மையங்கள் வழங்கும். மாணவர்கள் கல்வி கடன் தள்ளுபடி. பொறியியல் போன்ற உயர்கல்வி படிப்புக்காக ஏழை மாணவர்கள் வாங்கிய கல்வி கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். கல்லூரி மாணவர்களுக்கு இலவச கையடக்க கணினி டேப். தமிழ்நாட்டில் அனைத்து கலை, அறிவியல், பொறியியல், மருத்துவம் மற்றும் வேளாண் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் அனைத்திலும் இலவச வைஃபை வசதி ஏற்படுத்தி தரப்படும். மேற்கண்ட கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் இலவச கையடக்க கணினி டேப் வழங்கப்படும். கிராமப்புற ஏழை பெண்கள் கல்லூரி கல்வியை தடங்களின்றி தொடரும் வகையில் கல்லூரி கல்வி பயிலும் ஏழை மாணவிகளுக்கு இளநிலை பட்டப்படிப்பு முடிக்கும் வரை ஆண்டுக்கு ரூபாய் 10,000 இரண்டு தவணைகளில் வழங்கப்படும். கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களும் மருத்துவராகும் கனவை நனவாக்கும் வகையில் நீட் தேர்வை ரத்து செய்து மீண்டும் +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவக் கல்லூரி சேர்க்கையை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போதுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வு முறையில் மாற்றம் அல்லது ரத்து செய்வது குறித்து ஆராய வல்லுநர்கள் குழு ஒன்று அமைக்கப்படும். தனியார் நிறுவனங்களில் தனியார் கல்லூரிகளிலும் பணியில் சேரும் பொறியியல் பட்டதாரிகளுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிக்கும் வகையில் ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்படும். தமிழகத்தை 6 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலும் அர்த்தமுள்ள வேலைவாய்ப்புடன் கூடிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்படும். ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு மாதத்திற்கு ஒரு சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானிய தொகையாக தமிழக அரசே வழங்க ஏற்பாடு செய்யப்படும். கேபிள் டிவி கட்டணம் ஏழைகளை பாதிக்காத அளவிற்கு ஒரு நிரந்தர கொள்கை வகுக்கப்படும். அதன்படி குறைந்தபட்சம் 100 சேனல்களையாவது ஏழை மக்கள் இலவசமாக பார்ப்பது உறுதி செய்யப்படும். கிராமப்புற மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு சிறு வணிக கடனாக குறைந்தது 50,000 முதல் அதிகபட்சம் 2,00,000 வரை கடனுதவி வழங்க ஏற்பாடு செய்யப்படும். தற்போது வழங்கப்படும் முதியோர் உதவித்தொகையான 1,000 ரூபாய் இனி 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 60 வயது முதிர்ந்த ஆண் பெண் விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் மற்றும் அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் 4,000 உதவித்தொகை வழங்கப்படும். தமிழக அரசு பணிகளில் குறைந்தது 85% தமிழர்களே நியமிக்கப்பட சட்டம் ஏற்றப்படும். தமிழகத்தில் இயங்கும் மத்திய அரசு நிறுவனங்களிலும் தொழிற்சாலைகளிலும் குறைந்தது 80% இடங்களை தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை கொண்டே நிரப்ப வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வலியுறுத்தும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்காக ஊராட்சி ஒன்றியம் தோறும் அரசு ஊழியர்கள் குடியிருப்பு அமைக்க தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். 100 பேருக்கு குறையாமல் வேலை செய்யும் அரசு அலுவலக வளாகங்கள் அனைத்திலும் சலுகை விலை உணவகங்கள் அமைக்கப்படும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவது உட்பட ஜாக்டோஜியோ கூட்டமைப்பின் அத்தனை கோரிக்கைகளுக்கும் தீர்வு கிடைக்க வழிவகை செய்யப்படும். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு வீட்டு வசதி அளிக்கும் வகையில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும்.
குறைந்தது 400 சதுர அடியில் கட்டப்படும் இந்த வீட்டுக்கான தொகை வட்டி இல்லாத கடனாக அரசால் வழங்கப்படும். தனியார் நிறுவன ஊழியர்களின் திருமண செலவு குறித்து மனக்கவலையை போக்கும் விதமாக சமமான மாத தவணை முறையில் 5 ஆண்டுகளில் திரும்பி செலுத்தும் வகையில் திருமண நிதி உதவியாக 2 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடனாக வழங்கப்படும். நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். கச்சத்தீவை திருப்பி பெற வேண்டும், கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் என்று 2008 உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் நமது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவதுடன் மத்திய அரசுக்கும் உரிய அழுத்தங்கள் கொடுத்து கச்சத்தீவை திருப்ப பெற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாடுபடும். 6ஆம் வகுப்பு தொடங்கி கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு 2 முறை அவர்கள் கல்வி கற்கும் வளாகத்திலேயே மருத்துவ பரிசோதனை செய்யப்படும். 6ஆம் வகுப்பு முதல் முதுகலை பட்டப்படிப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு இலவசமாக சானிடரி நாப்கின்ஸ் வழங்கப்படும். ஏழ்மை நிலையில் உள்ள பெண்கள் திருமணத்திற்கு அத்தியாவசிய வீட்டு உபயோகப் பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்கள் அனைவருக்கும் இலவச மின்சாரம் வழங்கப்படும். திருப்பூர் மாநகரில் திருப்பூர் குமரன் பெயரில் கைத்தறி மற்றும் பின்னலாடை தொழில்நுட்ப கல்லூரி ஒன்று தொடங்கப்படும். சில்லறை மீன் விற்பனையில் ஈடுபடும் மீனவர்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் அவர்களது விற்பனைக்கு தேவையான அலுமினிய கூடை, ஐஸ் பெட்டி, எடை கருவி, குடை ஆகியவை இலவசமாக வழங்கப்படும். மகளிர் சுய உதவி குழுக்களை போன்றே வேலையில்லாமல் இருக்கும் கிராமப்புற இளைஞர்களை கொண்ட இளைஞர் சுய உதவி குழுக்களும் அமைக்கப்படும். இந்த இளைஞர் சுய உதவி குழுக்கள் வேளாண் சார்ந்த தொழில்களை தொடங்க முன்னுரிமை அளிக்கப்படும். தமிழகம் முழுக்க உள்ள 385 ஊராட்சி ஒன்றியங்களிலும் அம்மா கிராமப்புற வங்கி என்ற பெயரில் தலா ஒரு வங்கி ஏற்படுத்தப்படும். அந்தந்த ஒன்றிய பகுதிக்குட்பட்ட மகளிர் மற்றும் இளைஞர் சுய உதவி குழுக்களுக்கான தொழில் தொடங்க ஆலோசனை, நிதி உதவி, கடன் வசூலிப்பு போன்ற விஷயங்களை இந்த வங்கி கவனிக்கும். மாநிலம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் மோட்டல்கள் என்றழைக்கப்படும் உணவகங்கள் அம்மா மோட்டல் என்ற பெயரில் அமைக்கப்படும். அந்தந்த பகுதியைச் சேர்ந்த மகளிர் மற்றும் இளைஞர் சுய உதவி குழுக்கள் பொறுப்பேற்று அந்த மோட்டல்களை நிர்வகிக்கும். பணிச்சுமையின் காரணமாக காவலர்கள் தற்கொலை செய்து கொள்வது தொடர்கதியாகி வருகிறது. இதற்கு நிரந்தர தீர்வாக மாவட்டம் தோறும் உளவியல் நிபுணர்களை கொண்ட குழு ஒன்றை அமைத்து மன அழுத்தத்தால் பாதிக்கப்படும் காவலர்களுக்கு உரிய மனநல ஆலோசனைகள் வழங்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மிக கடுமையான தண்டனையை விரைவாக வழங்கும் வகையில் உரிய சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படும். இந்த வழக்குகளை விரைந்து விசாரிக்க போதுமான கூடுதல் நீதிமன்றங்கள் ஏற்படுத்தி தரப்படும். முஸ்லிம்களின் சமூக, பொருளாதார மற்றும் கல்வி நிலைகளையும் அவர்களுக்கான இடஒதுக்கீடு வாய்ப்புகளையும் ஆராய அமைக்கப்பட்ட நீதியரசர் சச்சார் மற்றும் நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா குழுக்களின் அறிக்கைக்கு சட்ட அங்கீகாரம் அளித்து அமல்படுத்த மத்திய அரசை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வலியுறுத்தும். ஆக்கிரமிப்பில் உள்ள சொத்துக்கள் மீட்கப்படும், அதில் தகுதியுள்ள இடங்கள் கண்டறியப்பட்டு அதில் ஏழை முஸ்லிம்களுக்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி தரப்படும். முஸ்லிம் சமூகத்தவர் பயன்பெறும் வகையில் வக்ஃப் வாரியம் மூலமாக மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும். சுய விருப்பத்தின் பேரில் கிறிஸ்துவராக மதம் மாற்றம் செய்து கொண்ட தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மதமாற்றத்திற்கு பிறகு தாங்கள் அனுபவித்து வந்த சட்ட ரீதியான உரிமைகளை இழக்க வேண்டி இருக்கிறது. இதை மாற்றி அவர்களுக்குரிய சலுகைகள் மற்றும் உரிமைகளை அவர்கள் தொடர்ந்து பெற தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். 27 ஆண்டுகளாக சிறையில் வாடும் பேரறிவாளர் உள்ளிட்ட 7 பேரை உடனடியாக விடுவிக்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள தமிழ் உள்ளிட்ட அனைத்து மொழிகளையும் இந்திய ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வலியுறுத்தும். தென் மாநில மக்களின் நலனுக்காக உச்சநீதிமன்றத்தின் கிளையை சென்னையில் அமைக்கவும், தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கவும், தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில்
கடல்வாழ் உயிரினங்கள் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். வெளிநாடு வாழ் தமிழர்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக சென்னையை தலைவரிடமாக கொண்டு தனி வாரியம் அமைக்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கென பிரத்யேக காப்பீட்டுத் திட்டம் ஒன்றை உருவாக்கி அதற்கான காப்பீட்டுத் தொகையை அரசே செலுத்தும் வகையில் கொள்கை முடிவு எடுக்கப்படும். பணமதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டி அமலாக்கத்தால் தமிழகத்தில் மூடப்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறந்து அதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு மீண்டும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பிரதான தொழில் கொள்கையாக இருக்கும். குறைந்தது மாவட்டத்திற்கு ஒரு தொழிற்பேட்டை மற்றும் அதை ஒட்டிய நகரியம் அமைவது உறுதிப்படுத்தப்படும். சிறப்பு முதலீட்டு மண்டலம் என்ற அந்தஸ்தோடு இந்த தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும். சீன பட்டாசுகளை இறக்குமதி செய்வதை முற்றிலும் தடுக்கவும், பண்டிகை காலங்களின் போது 2 மணி நேரம்தான் பட்டாசு வெடிக்கும் வேண்டும் என்ற உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மாற்றியமைக்கவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உரிய முயற்சிகளை மேற்கொள்ளும். பெரும் கடன் சுமையில் இருக்கும் தமிழக அரசு நிதிநிலையை சீராக்கும் வகையில் தமிழகத்தில் உள்ள கனிம வளங்களை அரசே முன்னின்று எடுத்து ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். கூடங்குளம் அணு உலையின் பாதுகாப்பு பற்றிய சுதந்திரமான அமைப்பை கொண்டு முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். கூடங்குளம் விரிவாக்க திட்டத்தை கைவிடவும், கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டத்தின் போது பொதுமக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை நிபந்தனையின்றி முழுமையாக வாபஸ் பெறவும் நடவடிக்கை எடுக்கப்படும். எண்ணெய் நிறுவனங்களே பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயிக்கலாம் என்ற நிலையை மாற்றி மத்திய அரசே வெளிப்படைத்தன்மையுடன் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பெட்ரோலிய பொருட்களின் விலையை நிர்ணயம் செய்யவும், அதை கண்காணிக்க தனி ஆணையம் அமைக்கவும் வலியுறுத்தப்படும். உரிய தொகை வசூலிக்கப்பட்ட பிறகு குறிப்பிட்ட காலவரவிற்கு முன்பாகவே சுங்கச்சாவடிகள் மூடவும், வாகனங்களின் எண்ணிக்கை உயர்வுக்கு ஏற்ப சுங்கச்சாவடி கட்டணத்தை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். கோவை, திருச்சி, மதுரை மாநகரங்களுக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் விரிவுபடுத்தப்படுவதுடன் ஏழைகளும் பயன்படுத்தும் அளவுக்கு அதன் கட்டணம் குறைக்கப்படும். சென்னை மாநகரின் குடிநீர் தேவைக்காக கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஏற்கனவே அமலில் இருக்கிறது. இந்த திட்டத்தை தமிழகத்தின் பிற கடலோர மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தி குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்கு கடல் நீரை பயன்படுத்த ஒரு கொள்கை திட்டம் வகுக்கப்படும். தமிழகத்தில் இனிமேல் மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கு அனுமதி இல்லை என்ற கொள்கை முடிவு உடனடியாக எடுக்கப்படும். அத்துடன் ஏற்கனவே உள்ள மதுபான ஆலைகளை படிப்படியாக மூடவும் நடவடிக்கை எடுக்கப்படும். குடியின் கொடுமையில் இருந்து மீளும் நபர்களுக்கு உரிய உடல் மற்றும் மனரீதியான சிகிச்சைகளை இலவசமாக மேற்கொள்ள மாவட்டம் தோறும் குடி மறுவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும். மறக்காம நம்ம நான்ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.